குரு வணக்கம் நேயர்களே, நம்ம ஜோதிடர்கள் சேனல் சார்பாக இன்றைக்கி ஒரு அற்புதமான டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே நம்ம வீட்டில் கோமாதாவை பூஜை செய்வது எப்படி? வீட்டில் இருந்த மாதிரியே வீட்டில் பசுமாடு இருந்தால் பிரச்சனையே இல்லை. அந்த பசுவுக்கு தினமும் காலையில் குளித்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சாமி படத்துக்கெல்லாம் தீபதூபம் காட்டிட்டு போய் அதே மாதிரி ஆரத்தியோட பசுவை காட்டிட்டு பசுவோட அந்த கால் இருக்கு இல்லைங்களா, அந்த காலடியில் மண் இருக்கும், அந்த மண் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது போக ஏதாவது கீரை பழம் போன்றவற்றை சாப்பிட கொடுக்கணும். சார், எங்கள் வீட்டில் பசுவெலாம் இல்லை, நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், நாங்கள் எப்படி சார் கும்பிட்றது? பஞ்சலோகத்தில் பசுவின் சிலை கிடைக்கும், கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து பன்னீர், இளநீர் மற்றும் விபூதி அபிஷேகத்தில் அதை கழுவிடுங்க. கழுகும்போது அது புனிதமடையும். அதை வீட்டினுடைய குபேர மூலையில் வைத்து ஒரு பித்தளை தட்டில் வச்சு அது மேலே அந்த பஞ்சலோக பசுவை வச்சு அதுக்கு தினமும் தூப தீபம் காட்டி பூஜை பண்ணிட்டு வாங்க. ஏதோ ஒரு ரெண்டு பழம் கொஞ்சம் வெத்தலை பாக்கு வச்சு வழிபட்டுடுவாங்க. லக்ஷ்மி தேவியே அந்த பசு சிலையில் இருக்கிற மாதிரி நினச்சி வழிபடுங்க நேர்களே. நிச்சயமாக வீட்டில் கோமாதாவின் கருணையால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். செஞ்சு பாருங்கள், வித்தியாசத்தை கமெண்டில் போடுங்க நேர்களே. மீண்டும் பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.